அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா நாங்க போன ஷார்ட் ட்ரிப் பத்தின வ்ளாக் தான் பார்க்க போறீங்க. நாங்க எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா மலம்புழா டேம் தான் போறோம். ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கிளம்பியாச்சு. இது பாத்தீங்கன்னா பாலக்காடு பைபாஸ்ல நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க இருந்து அந்த மதுக்கரல் சிவன் கோயில் பாருங்க எவ்வளோ நல்லா தெரியுதுன்ட்டு. நல்லா மலை மேலே அழகாக இருக்குது கோயிலே. அங்கே இருக்கிற ஸ்டெப்ஸ் நல்லா தெரியுது பாருங்க. கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. வெயிலும் இல்லை மழையும் இல்லை. ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு கிளைமேட்டு. போகிற வழியவே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி போனோம். ஏன்னா இந்த மாதிரி சீனரிஸ் எல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு. மவுண்டெயினில் பாருங்களேன் அப்படியே வந்து க்ரீன் பெட்ஷீட் போற்றி விட்ட மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் பொள்ளாச்சி ரோட்லேருந்து கிளம்புனங்காட்டி மலம்புஜபட்டி போய் மலம்புஜபட்டியிலேருந்து மதுக்கரை, அங்கேருந்து பார்த்திங்கன்னா பாலக்காடு பைபாஸ் டச் பண்ணி வந்தாச்சு. ஸோ அதுதான் எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட் ரோட். நீங்கள் வேறு ஊர்லேருந்து வரதா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சேலம் பைபாஸ் வந்து பாலக்காடு பைபாஸ் டச் பண்ணி அப்படியே வந்துடலாம். பாருங்கள் கிளைமேட் எவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்குதுன்னு. மேகம் அப்படியே வந்து அந்த மவுண்டெயினை க்ளோஸாக டச் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த மாதிரி இருந்துச்சு. ஹைவேஸ் எல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. நிறைய கலர்ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம வந்து மலம்புழாக்குள்ளே வந்தாச்சு. ஃபாரஸ்ட் பாருங்கள் ரொம்பவே டென்ஸ் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்தது. யானைகள் நடமாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போர்டெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது போகும்போது, ஏன்னா புது பிளேஸ் இல்லையா. திரும்பி வரும்போது சீக்கிரம் வந்த மாதிரி இருந்தது. கேரளா பார்த்திங்கன்னா நம்மளோட பக்கத்து ஸ்டேட் தான். ஆனாலும் இங்கே வர்றதுக்கே இவ்வளோ நாளாக இருக்குது நம்மளுக்கு. சின்ன வயசில் நான் ஸ்கூல் ட்ரிப் போயிருக்கேங்க மலம்புழா டேமுக்கு. அது நல்லா ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போ தான் செகண்ட் டைம் போகிறேன். இப்போ நம்ம ரீச் ஆயாச்சு. பார்த்திங்கன்னா இங்கேருந்தே அப்படியே அந்த டேம் தெரியும். ரைட் சைட் பார்த்தீங்கன்னா டேம்குள்ளேயே ரெண்டு பிரிட்ஜ் போட்டிருந்தாங்க. அந்த பிரிட்ஜ் தான் நம்மளுக்கு இங்கேருந்தே வெளியிலே தெரியுது. இப்போ நம்ம ரீச் ஆயாச்சுங்க. ரீச் ஆனதுனே லெஃப்ட் சைட் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஃபோர் வீலர் டூ வீலர் எல்லாமே பார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள் மலம்புழா கார்டன்னு போட்டிருக்காங்க. இங்கே தான் நம்மளோட டிக்கெட் கவுண்டர் இருக்குது. ஸோ அடல்ட்டுக்கு பார்த்திங்கன்னா 30 ருபீஸ், சில்ட்ரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் தான். ரொம்பவே க்ரீனிஷாக இருந்ததுங்க உள்ளே போனோடனே. உள்ளே போனோன்னா பார்த்திங்கன்னா போட்டில் லில்லி பாண்ட் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் இந்த போட் தான். இதில் வந்து இந்த ஒயிட் லில்லி இருந்துச்சு. ரொம்ப அழகாக செட் பண்ணியிருந்தாங்க. உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடில் சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாமே இருந்துச்சு. சில்ட்ரன்ஸ்க்கான ப்ளே ஏரியா, அப்புறம் கேஃபிட்டேரியா, இதெல்லாமே இருந்துச்சு. ஸ்நாக்ஸ் கவுண்டரெல்லாம் உங்களுக்கு அங்கங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த சீசனுக்குரிய மாங்காய் இதெல்லாமே கிடச்சிது. மேலே பாருங்கள் ரோப் கார் தான். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இந்த ஸ்டெப் ஏறி போனால் மேலே ஒரு மெமோரியல் இருக்குங்க. அது பார்க்க தான் நம்ம போயிட்டுருக்கோம். மெமோரியலாக மண்டபமா என்ன சொல்கிறதுன்னு தெரில. ஆனால் இந்த மெமோரியலை ஓப்பன் பண்ணி வச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காமராஜர் தான். அவர் சீஃப் மினிஸ்டராக இருந்த காலத்தில் இந்த மெமோரியல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறாரு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்ஷியன் டச்சோட பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம டேமுக்கு மேலே போயிட்டோம். மேலேருந்து கீழே பாருங்கள் இந்த கார்டனோட வியூ இப்படி தான் இருக்குது. அந்த லேக்கில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக போட் ரைடு எல்லாமே இருந்துச்சு. இப்போ பாருங்கள் டேமோட வியூ மேலேருந்து காட்டுறேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இங்கேருந்து அந்த பிரிட்ஜ் தெரியுது பாருங்கள். அந்த பிரிட்ஜில் நம்ம இப்போ நடந்து போக போகிறோம். அந்த பிரிட்ஜோட செட்டப் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா செட் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள் மேலேருந்து எவ்வளோ க்ரீனாக தெரியுதுன்ட்டு. டேமோட லெஃப்ட் சைடை நான் கவர் பண்ணாமல் விட்டுட்டேங்க. நல்லா பெரிய டேம் தான். நம்மளோட ஆலியா டேம் அதெல்லாம் கம்பேர் பண்ணுறக்கு ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. நான் சொன்ன பிரிட்ஜ் இது தாங்க. இது வந்து ஃபுல்லாக ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியாக தான் இருந்தது. ஆனால் நம்மளுக்கு நடக்கும்போது அந்த வைப்ரேஷன் இருக்கிறத பார்த்தா கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்கும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே வந்து பெடல் போட்டு இந்த மோட்டர் போட்டு எல்லாமே போயிட்டு இருந்தாங்க. டேமுக்கு வெளியில் அந்த ரோப் காருக்கு போகிற வழியில் அக்வேரியம் இருக்குங்க, ஃபிஷ் அக்வேரியம். ஆனால் நாங்கள் போன அன்னைக்கு அது க்ளோஸ்டாக இருந்தது. அப்புறம் ஸ்னேக் பார்க்கும் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் அதை பார்க்கல. இப்போ நம்ம ரோப் காருக்கு போகிற வழிக்கு வந்தாச்சு. டேமுக்குள்ளே இந்த ரோப் காரோட டிக்கெட் வாங்க முடியாது. நீங்கள் டேமுக்கு வெளியில் வந்தால் தான் இந்த ரோப் காரோட டிக்கெட் வாங்க முடியும். டேமுக்கு வெளியில் வந்தோடனே ரைட் சைடில் ஒரு ரோட் போகுங்க. அந்த ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா இந்த ரோப் காருக்கான டிக்கெட் வாங்குகிற இடம் வந்துடும்.
ஸோ இது பார்த்திங்கன்னா நார்மல் டிக்கெட் ஸ்பெஷல் டிக்கெட் ரெண்டு இருக்குது. நார்மல் டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு 70 something வந்துடுது, ஆனால் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்பெஷல் டிக்கெட் வந்து ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து 210 எவ்வளவோ வந்தது. ஸோ இந்த உட்கார இது வந்ததும் நம்ம வந்து டக்குன்னு ஏறி உட்காரணுங்க அதில். அது வந்து ரொம்ப நேரம் வெயிட் எல்லாம் பண்ணாது, அவ்வளோதான் நம்மளுக்கு டைம். உள்ளே வந்தோன்னா 1 second தான் நம்ம ஏறி உட்காந்துடணும் அதில். இப்போ மேலேருந்து வியூ பாருங்கள், க்ரோக்கடைல் போட் இது எல்லாமே அந்த புல்லுலேயே செஞ்சு வச்சுருந்தாங்க, ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ மேலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பீதியாக தாங்க இருந்துச்சு, ஆனால் போக போக சரியாயிடுச்சு. கிளைமேட் ரொம்பவே சூப்பராக இருந்தங்காட்டி மேலே காற்றும் நல்லா இருந்துச்சு. சேஃப்டி பர்பஸ் மட்டும் பார்க்கும்போது கொஞ்சம் கன்சர்னாக இருந்துச்சு, ஏன்னா குழந்தைகளெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது ஜஸ்ட் ஸ்லிப் ஆனாங்க அப்படின்னா அப்படியே அந்த ஓட்டையில் கீழே போயிடுவாங்க. ஸோ இன்னுமே கொஞ்சம் சேஃப்டி இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும். நீங்களும் கோயம்புத்தூரில் பாலக்காடு சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டேம் விசிட் பண்ணி பாருங்கள். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.